சரியா லான்ச் லைடிங். வா, பயமா இருக்கு பாக்குறதுக்கே. எப்படி இருக்கு பாருங்க லான்ச் லைடிங். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளோட லே லடாக் ட்ரிப்பில் வந்து டே 17 இருக்கும், August 30. இன்னைக்கு மார்னிங் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மணாலியில் இருக்கோம். மணாலியிலேருந்து இப்போ நேரம் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோகினி ஃபால்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜோகினி ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே உடனே வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் இன்னியோட பிளானு. ஜோகினி ஃபால்ஸில் போயிட்டு லைட்டாக நீர் ஆடிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குளிரில் நீர் ஆட முடியாது இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ரூம் நல்லா இருக்கு, டீசெண்டான ஒரு ரேட்டு, 4 பேருக்கு 800 ரூபா, சூப்பரான ரேட்டு. இங்கே பாருங்க, வாட்டர் ஃபால் பாருங்க, அப்படியே மேலே ஒரு மலை பாருங்க, அப்படியே மலையும் கிளவுடும் ஒன்றா சேர்ந்து. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நாங்கள் இதில் பார்க்கவே இல்லை, லேலாம் இந்த மாதிரி பார்க்கவே இல்லை, மலையும் க்ளவுடும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலையும் க்ளவுடும் ஒன்றா இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இங்கே சைடில் தண்ணி போயிட்டே இருக்கேன், சூப்பரான ஒரு வியூ, அம்சமாக இருக்குது இடம். ஆனால் குளிருது, வெயில் அடிக்குது இருந்தாலும் லைட்டாக குளிருது. ஏன் குளிருதுன்னா வெறும் டிஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்க, போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஹெல்மெட் போடல, ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர் ஹெல்மெட் போட்டு வந்தோம், அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆகுது, 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஹோட்டல்லேருந்து, அது ஹெல்மெட் போடாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆக்சுவலாக இது தப்பு தான், போடாமல் இருக்கக்கூடாது. ஜோகினி ஃபால்ஸ் ரோடு வந்து அப்புள்ள போயாச்சு. பெய்டு பார்க்கிங் ஜோகினி ஃபால் பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், உள்ள அளவு கிடையாது, இங்கே பார்க்கிங் போட்டிருக்காங்க. சரியான ரூட்டாக இருக்குது. ஓ மை காட், அரே பகவான், யார் ரூட் இஸ்மே, வேறு லெவலில் ஆஃப் ரோடிங்காக இருக்குது. இவ்வளோ தூரம் போகிறோம் பட்டு பார்க்கிங் இருக்குமான்றது தெரியல, ஏன்னா முன்னாடியே பார்க்கிங்னு போட்டிருந்தாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்துடுறோம், பார்ப்போம் பார்க்கிங் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். அப்படி போகிறாங்க, பயங்கரமான ஆஃப் ரோடிங்காக இருக்குது. ஸோ கைஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே பார்க்கிங் இருக்குமான்றது தெரியல, இவ்வளோ மேலே இருக்க பாருங்கள், செம்ம அவசரம். ஆக்சுவலாக கிட்டே போக போக பயங்கரமாக குளிருது, தண்ணி வேறு லெவல் சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு ஜோகினி ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. மலை பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளோட மதுரை ரைடர் ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ கைஸ், வண்டி பார்க் பண்ணிட்டோம், அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கேயும் வண்டி அலோவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் அதில் ஒரு த்ரில்லிங் இருக்காது, அதனால் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். தண்ணி ஓடுற சத்தம் கேக்குதுங்களா, சுருன்னு சொல்லி மேலே ஏறணும், ஒரு ஏறணும், இருக்கே மூச்சு வாங்குது, பேஸ்ட்டே ஏறணும்னா முடியாது. மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸோட என்ட்ரியை பார்க்குறீங்களா, எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஆசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா. எப்படி தண்ணி ஊற்றுது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவல் தண்ணி. இன்னும் மேலே ஏறி போகணும். ஃபைனலி வி ஹவ் ரீச் ஜோகினி ஃபால்ஸ். செம்மையாக இருக்குங்க, என்ன போகிறேன், செம்மையாக இருக்கு. ஜோகினி ஃபால்ஸ் முடிச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் நினச்சி வந்த ஜோகினி ஃபால்ஸ் வேறு, இப்போ பார்த்த ஜோகினி ஃபால்ஸ் வேறு. எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் நினச்சி வந்தது வந்து இது கிடையாது, பட் எனவே இதுவும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நேராக ஹோட்டல் போகிறோம், ஹோட்டல் போயிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ அங்கேருந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் எப்படி கண்டினியூ பண்ணுறேன். 6.5 hours later. ஸோ கைஸ், பேக் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, வண்டியில் எல்லாத்தையும் கட்டியாச்சு, எல்லாத்தையும் எல்லாருக்கும் வண்டியில் கட்டியாச்சு. அண்ட் மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம், கிளம்பி நேராக டெல்லி ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போயும் வந்து ஹாஃப் டே முடிஞ்சிருச்சு, டெல்லி தான் பிளான். ஆக்சுவலாக எங்கே ரீச் ஆகும்னு பார்ப்போம், அண்டு கீழே இறங்க போகிறோம். என்னோட என்டையர் ஹில்லோட ரைடு எல்லாமே வந்து இன்னும் ஒரு 6000 feet தான் முடிய போகுது. டெல்லி ரீச் ஆகிற மாதிரி தான் பிளானு, எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அட்லீஸ்ட் சண்டிகராவது ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் மண்டிலலாம் வந்து லேண்ட் ஸ்லைடிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சீ எப்படி ரைடு போகுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட்
அண்ட் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்மளோட லே லடாக் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், எல்லா வீடியோவும் என்டையர் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அண்ட் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் ஸோ இப்போ ரைடு கண்டினியூ பண்ணலாம். ஸோ காய்ஸ், மணாலியிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பாய் பாய் மணாலி. அண்ட் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்மளோட கர்ருக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி டெல்லி போகிறோமா சண்டிகர் போகிறோமா அப்படின்றத அப்படியே ரைடு கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். மணாலிக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. தட் இஸ் நம்ம இடத்துக்கு, நம்ம தங்கியிருந்த இடத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. பாய் பாய், see you, we'll see you, I'll give you a call, yes definitely, see you, bye bye, tata. So kalambiyaachi avaru da Mr. Lalit, nammalo'da friend, Manali'oda போலீஸ் ஃப்ரெண்ட். நல்ல ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜோகினி ஃபால்ஸ். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோகினி ஃபால்ஸ் வந்து அது கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃபால்ஸ் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு மேலே ஏறி போனது. ஸோ இப்போ டெல்லி நோக்கி தான் நம்மளோட பயணம் போயிட்டுருக்கு. அண்ட் டெல்லி நம்ம ரீச் ஆகிறோமா இல்லை எங்கே வந்து நம்மளோட ரைடு வந்து ஸ்டாப் ஆகுது ஈவினிங்கில் அப்படின்றத செக் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் இருக்கோம். அந்த நாலு பேரை காணோம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நாலு பேரும் வந்தாச்சு. அண்ட் நம்ம மதுரை ரைடர்ஸ் மட்டும் முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து இன்னும் நாங்கள் மீட் பண்ணலை. ஸோ அவங்கள மட்டும் மீட் பண்ணணும். அண்ட் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா NH3 போய்கிட்டு இருக்கோம் நாலு பேரும். NH3 டுவர்ட்ஸ் சண்டிகர் நோக்கி போயிட்டுருக்கோம். தெரியல, ஆக்சுவலாக மேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12:45 நான் அப்போது பார்க்கும்போது 2:20 AM ரீச் ஆகும் அப்படின்னு காமிச்சது. அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, 1:55 ஆகுது. ஸோ டெல்லி ரீச் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ நைட் ரைட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். பாப்பா மேக்ஸிமம் எங்கே ரீச் ஆக முடியுமோ ரீச் ஆகிட்டு அது அத்தனை மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மணாலியோட சிட்டியை விட்டு இன்னும் வெளியே வரல, மணாலி சிட்டியில் தான் இருக்கிறோம். கூடிய வரைக்கும் ஹில்ல விட்டு இறங்கிட்டு நிற்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்கோம். ஹில்லில் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்கோம். அண்ட் மணாலி ஸ்டே பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் போயிட்டு வந்த எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட லே லடாக் பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் கண்டினியூஸாக. இப்போ நம்ம மணாலியை விட்டு கொஞ்சம் தாண்டி வெளியே வந்தாச்சு அவுட்ரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லே லடாக்கோட அந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் இங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, நம்ம அட்டல் டனல்லேருந்து தாண்டி வந்துட்டோம். அட்டல் டனலுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸ் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிருந்தது. ஒன்ஸ் அந்த டனலை தாண்டி வெளியே வந்தோம்னா ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை ஃபுல்லாக பச்சை பசேல்னு மரங்கள் மட்டும்தான். சுற்றி பார்த்தீங்கன்னாவே பாருங்கள் தெரியும், ஃபுல்லாகவே மரங்கள் தான், மலை ஃபுல்லாக மரம் தான். அது மாதிரி நம்ம வந்து இந்த லதாக்கோட அந்த டெரெயினில் அந்த ஹில்ல வந்து எதையுமே பார்க்க முடியல, ஃபுல்லாக ராக் தான். அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ராக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அண்டு பார்க்கறதுக்கே இன்னும் சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சராக வந்து ரொம்ப பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ இதுதான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் அண்ட் லதாக் ஒரு அந்த ரெண்டு டெரெயினுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுது. ஸோ தோபி அப்படின்ற ஊரில் இருக்கும். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ டே 17 நம்ம ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிறோம். ஆக்சுவலாக டே 16 வந்தாச்சு நம்ம, டே 17 ஹிமாச்சல் பிரதேஷை விட்டு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். மாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், நம்மளோட ஒரு கர்நாடகா ரைடர் ஒருத்தரை பார்த்தோம், அவர் சொன்னார் அப்படின்றத நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ ரோட்டு வந்து திருப்பிட்டுருக்காங்க. அண்டு நம்ம கூடவே ஒரு கேஎல் ரைடர், நம்ம மதுரை ரைடர்ஸ் கூட ஒரு கேஎல் ரைடர் இருந்தார் இல்லைங்களா, அவருமே சொன்னார் அவர் மாண்டி ரீச் ஆகிட்டாரா நேத்தே, அவருமே சொன்னார் ரூட்டு மாற்றி விட்டாங்க மாண்டியில், ஸோ வந்து லேண்ட்ஸ்லைடிங் ஆனதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குற மொதல் டோல்கேட்டு. அண்டு நம்ம பஞ்சாபுக்கு அப்புறம் பஞ்சாப்லேயே கூட நம்ம நிறைய டோல்கேட்ஸ்லாம் பார்க்கல, இப்போ தான் டோல்கேட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டோல்கேட்டை தாண்டியாச்சு. என்னதான் நம்ம இந்த மலைங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம சென்னை போல வருமா? சென்னை என்றைக்குமே சென்னை தாங்க,
கெத்து, சென்னைனா கெத்துடா, நம்ம சென்னை கெத்துடா. ஸோ நம்ம குள்ளு போகிறதுல மேலே சண்டிகர் தான் போக போகிறோம், மேலே தான் ஏறணும், பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு அப்படி திரும்பணும். சண்டிகர் போகிற ரோடு இது தான், அப்படி தான் அங்கே போர்டில் போட்டிருந்தது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மலைகளோட அழகே வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பசையில் இருக்கிறது தான். பட் என்னதான் இருந்தாலும் அந்த லதாக்கோட அந்த ரா ஒரு ஃபீல், ரா ஃபீல் வந்து இதில் வரல. லதாக்கோட ஹில்லெலாம் வந்து பக்காவான ஒரு ரா ஃபீலு அது இதில் வந்து கிடைக்கல. ஸோ அது மெயின்லி ஃபார் பைக்கர் அப்படின்னே சொல்லலாம். நேரம் ஒரு சரியான சூப்பரான ஹைவேஸாக வந்துட்டு இருந்தது. இங்கே வந்து ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சரியான ஆஃப் ரோடிங்கு, டஸ்ட்டு எம்மா வேற லெவல் டஸ்ட்டு, அதுவும் வெயில் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் வந்து வச்சு செய்து எவ்ரிபடி இஸ் கோயிங் தட் வே, ஐ டோன்ட் நோ வை தே ஆர் கோயிங் தட் வே. ஸோ நம்ம வந்து சண்டிகர் டெல்லி போகிறதுனால இந்த வேலை போகிறோம். மேப்பும் அப்படி தான் காமிக்குது. அண்ட் அந்த இடம் மட்டும்தான் ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. இங்கே மறுபடியும் பைபாஸில் ஜாயின் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் ஜாயின் ஆகுது. காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு வாய்ஸ் கரெக்டாக கேட்குதான்றது தெரியல, ரொம்ப காற்றாக இருக்குது. அதிகம் அந்த பக்கம்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். வானம் மேகமூட்டம் பயங்கரமாக இருக்குது, ஜகஜோதியாக இருக்குது, க்ளீனாக தெரியுது. இங்கே இருக்கிற கிளியர் ஸ்கைக்கும் அங்கே இருக்கிற ஸ்கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரோடில் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்களேன். ஓ மை காட், வச்சு தரட்டுறானுங்க அப்படியே. இவ்வளோ நாள் வச்சு கட்டி காப்பாந்ததெல்லாம் போயிடுச்சு. அண்டு சூப்பர் பிரிட்ஜ், வாவ் நைஸ் பிரிட்ஜ். இது மாதிரி கொல்கத்தாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதை வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கால் பேச வேண்டியது, அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கேன். சரியான டிராஃபிக்கு. அண்டு இங்கே கொஞ்சம் அந்த மலைகள்லாம் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உடச்சி எடுத்துருக்காங்களா இல்லை ஸ்லைட் ஆயிருக்கான்னு கதை தெரியல. ரோடு வேலை அப்படியே போயிட்டுருக்கு. டஸ்ட்டு, ஓவர் டஸ்ட்டு. ஃபோனெல்லாம் பாருங்கள், ஃபோனெல்லாம் செம டஸ்ட்டு. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கோ ஸ்லோ. ஓகே, ஸ்லோவாக தானே போக முடியுது, எங்கே ஸ்பீடாக போக முடியுது. ஆனால் பஸ்ஸுக்காரன் பாருங்கள், அடிச்சு நவுத்தின்னு போகிறான். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து ஃபோன் பேசிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகவே ஓட்டிகிட்ருந்தேன், ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருந்தேன். ஹைவேஸ் ரீச் ஆயாச்சு, அப்படியே கொஞ்சம் வேகமாக போய் அவங்க விரட்டி பிடிச்சிடலாம். ஏற்கனவே ஒரு டோல்கேட்டு, இதில் ஒரு ரெண்டாவது ஒரு டோல்கேட்டு. ரோடே சரியில்லாத ரோடுக்கு எதுக்குடா டோல்கேட்டு? எல்லா ரோடையும் சீர் பண்ணுறீங்க, சீர் பண்ணிவிட்டு மொத்தமாக சரி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் காசு வாங்கிறதுல உங்களுக்கு என்ன? இந்த இடத்துல டோல்கேட் இல்லை, இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்ரோடிங் ரொம்ப மோசமாக இருக்குது. சின்ன சின்ன இந்த ஜல்லி கல்லுலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி, டயரில் படக்கூடாது. நம்மளது வேறு வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, லக்கேஜ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மண்டி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா பெரிய ஹைவேஸ்லேருந்து சிங்கிள் ரோடாக மாறிடுச்சு. சிங்கிள் ரோடாக மாறினது மட்டும் இல்லாமல் பக்காவான ஒரு ஆஃப் ரோடாகவும் மாறிடுச்சு. ஒஸ்ட்டு டஸ்ட்டு, இந்த சிமெண்ட் கலந்த மண்ணு தாங்க மேட்ரு, ஒஸ்டான டஸ்ட்டு. என்னதான் நீ ரோடு மாற்றி மாற்றி வந்தாலும் நான் உன் கூடவே தாண்டா வருவேன் அப்படின்ற மாதிரி இந்த தண்ணி நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. நம்ம தான் தண்ணி கூட போயிட்டுருக்கோம், தண்ணி நம்ம கூட வரல. பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ கைஸ், மணாலிக்குள்ள, மணாலி தாண்டி மண்டியில் ஒரு டனல், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த டனலு. இதுவும் சில்லுண்டாக இருக்குது, பட் இது வந்து ஒரு மாதிரி ராவான ஒரு டனலாக இருக்குது. கொஞ்சம் போகிறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ரா டனலாக இருக்குது, லைட்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் அது ஒரு மாதிரி கொகை அப்படின்ற ஒரு ஃபீல், கொகைக்குள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காத்தோட்டமாக சில்லுன்னு இருக்குது. எப்படி இந்த இந்த சில்லுன்னு இருக்கிற விஷயத்தை கொண்டு வராங்கன்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை, வெறும் லைட்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க. மற்றபடி அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, எந்த ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. பட் ஒரு பெரிய டனல் தான் இதுவுமே. டனலை வந்து ஒரு டனல் அப்படின்னே மதிக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி வராமல் பாருங்கள், எப்படி எப்படி வராமல் பாருங்கள். ஓவர்டேக்கிங், அன்வான்ட் ஓவர்டேக்கிங், ஃபஸ்ட்டு ஃபெலோஸ். டனலுக்குள்ளே எவனா ஓவர்டேக் பண்ணுவானா? எப்படின்னா சாதிச்சேன் வந்து ஓவர்டேக் பண்ணி, எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெளியே வந்துட்டோம், எப்படி போகணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், செம்ம ஒஸ்ட்டான ரோடு, சரியான டஸ்ட்டு. நான் அந்த இடத்துல சார்ஜு தான்னு ஒரு ரோடு இருக்குது, அந்த இடமே வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். இங்கே இந்த ரோடு டனல் ஒர்க்கு, ரோடு ஒர்க் சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக சிமெண்ட்டு, பட்டு கேவலமாக ஆயிடுச்சு நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்லாம். ஷூ ஷூ ஷூப்பா ஒஸ்ட்டு. நான் அந்த பேட்டரி மாற்ற
பார்த்ததுக்கு ஹெல்மெட்டு கூட கழட்ட மாட்டேன், கழட்டில் நான். அந்தளவுக்கு கேவலமான டஸ்ட்டு, கழட்டுன்னு நினச்சிங்க மூஞ்சி ஃபுல்லாக பவுட்ரு தான் இருக்கும். எனக்கு ஃபுல் மேக்கப், இலவச மேக்கப் 100%. நமக்கு நார்மலாகவே டஸ்ட் அலர்ஜி, எல்லாம் கழட்டினா காலி நான். ஆனால் அதுவும் இல்லாமல் ரெண்டு இடத்துல லேண்ட் ஸ்லைடிங் வேறு, என்னால் அதையும் காமிக்க முடியல. ஏன்னா பேட்டரி வந்து மாற்றுறதுக்கு அதை நான் ஹெல்மெட் கழட்டிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி எடுத்து போடணும். ஸோ அதனால் எனக்கு அந்த ஹெல்மெட் கழட்டுறதுக்கு தோணலை. இந்த டஸ்ட்டு அந்தளவுக்கு ஊறப்பட்ட டஸ்ட் இருந்தது. கொஞ்சம் பிரம்மாண்டமான லேண்ட் ஸ்லைடிங்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட சேம் அதே தான், லேண்ட் ஸ்லைடிங் தான் இருந்துருங்க. இந்த சைடு இங்கேருந்து அப்படியே வந்திருக்கு. இந்த ஏரியாவில் அதிகமாக லேண்ட் ஸ்லைடிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த பாருங்க ஃபுல்லாக இது மாதிரி தான் ஆயிருக்கு. அங்கங்கே அங்கங்கும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டாக ஆயிருக்கு. இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு, சும்மா வா அருமையான ஒரு ஃபால்ஸ் பாருங்கள். தண்ணி எப்படி வருது பாருங்களேன், தண்ணி பளிச்சுன்னு இருக்குது. டஸ்ட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது டஸ்ட்டு. கேவலமாக ரோடு தெரிதா பாருங்கள் டஸ்ட்டில். இந்த டனல் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஃபுல்லாக பெரிய டனல் போடுறாங்க போல இருக்குது. இந்த டனல் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கிறதுனால ஹெவி ஹெவி டஸ்ட்டு, கோபுரம்லாம் டஸ்ட்டு பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. செம அழுக்கு, செம செம அழுக்கு. ஸோ பயங்கரமான ஒரு லேண்ட் ஸ்லைடிங்கால ஆன ஒரு ஒஸ்ட்டு டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்கில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம். சீரியஸாக மூச்சே விட முடியல, அந்தளவுக்கு அந்த டஸ்ட்டு பொடி பொடி மாதிரி இருக்குது. சின்ன சின்ன பொடியாக இருக்கா, பயங்கரமாக ஹார்ட் ஆகுது. செம்ம டிராஃபிக்ங்க. ஐயோ இந்த திருமல் வேறு வேலை உள்ளே போட்டுக்கிட்டு ரொம்ப படுத்துது. அப்பயே கழட்டி போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ரெடிங் பேண்ட்லேயும் போட்டிருக்கேன், ரெடிங் ஜாக்கெட்லேயும் போட்டிருக்கேன். வச்சு செய்யுது என்ன, மை காடு. இங்கே பாருங்க ஃபுல் டஸ்ட்டு, ஒஸ்ட்டு டு த கோர். பாருங்க பிரித்து மேஞ்சின்னு போகலாம் பாருங்க அந்த வண்டிக்காரன். ஏய் போகிறான் அசால்ட்டாக போகுது, ஆப்பிள் எடுத்துக்கின்னு தேவைன்றப்ப ஆப்பிள் எடுத்துன்னு சாப்பிட்டு போய் நேரங்களாம். ஓ மை காட், செம்மையாக இருக்குது பாருங்க ரோடு. ராக்கை வந்து மலையை வந்து லைட்டாக அப்படியே குறைஞ்சி ரோடு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கோப்ரோட நிலைமையை மட்டும் பாருங்கள், லைட்டாக தொடச்சிக்கிறேன். இப்போ தான் பேட்டரி மாற்றினேன். இங்கே பாருங்கள் சரியான ஒரு டேமு, இங்கே ஃபுல்லாக டேமு. இதெல்லாம் அப்படியே தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, சரியில் தண்ணியே வரல. ஸோ சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா 219 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும். அண்ட் மாண்டி ஊர் வரப்போகுது, இன்னும் வரல. மாண்டியோட டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும், மாண்டி ஊர் வரல. செமையாக இருக்கு ரோடு. வா எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. நம்மளுங்க இந்த மாதிரி ரோடு கிடச்சிதுன்னா அடிச்சு கீழ்ச்சின்னு போயிருப்பாங்களே, அவ்வளோதான். அதுவும் கொஞ்ச நேரம் தான், இதுவும் சில காலம்ன்ற மாதிரி அதுவும் கொஞ்ச நேரம். அவ்வளோதான் இறங்கிச்சு. இப்போ அங்கே பாருங்கள் லேண்ட் ஸ்லைடு. ஐயோ லேண்ட் ஸ்லைடு ஆகிருக்கு பாருங்க, எப்படி ஆயிருக்கு பாருங்க. எல்லாம் பக்காவாக கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க, லேண்ட் ஸ்லைடு ஆகி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மண்டி 13 கிலோமீட்டர்ஸ். இப்போ மண்டியை கிராஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஐ திங்க் மண்டி கிராஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மணாலி டு மண்டி தான் ரோடு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த கர்நாடகா ரைடர் அவரும் சொன்னார். இங்கே பாருங்கள் சரியான லேண்ட் ஸ்லைடிங். வா பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே, எப்படி இருக்குது பாருங்கள் லேண்ட் ஸ்லைடிங். பாறையெல்லாம் உடச்சின்னு வந்துக்கிதுங்க. போயிருடா போயிரு தினேஷா போயிரு, நிற்காத. எது எந்த பக்கம் எப்போ விழுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரோடு வந்து சரியான ஒரு இதுவே தடமே தெரியல. அண்டு ஸ்டில் இந்த மாதிரி தான் ரோடு போயிட்டே இருக்குது. இது ரொம்ப தூரம் போகுமா அப்படின்றதும் தெரியல. எனக்கு ரொம்ப பழகி போச்சு. சண்டிகர் வந்து 200 கிலோமீட்டர் ரைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ரைட்டில் தான் சண்டிகருக்கு போக போகிறோம். ஸோ ரைட்டு திரும்பியாச்சு.